الحمد لله الذي كفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم، فسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار، ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها، رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بخلم بخلقهم الله سبحانه وتعالى وكيوريه صلى الله عليه نبي محمد مصطفى صلى الله عليه وسلم أرسل ميدلهم أرسلين فين بجي وعالدوا أن الصحابة المكال تابعين قل تابع تابعين قل الله رينا الذي أرسل أني برسل ميدلهم أنت أنتم من دعوة فإن جمعة من كلمه اللي نريت وذكاه ويندي الله رينا ماليه اللي أتكاف رينية الأمر بكم الله رينا الذي أرسله وذي أرسله سهول أرسله എന്റെ അവിടെങ്ങളെ എടുത്തു നടക്കുമാറും അള്ളാഹ് എങ്ങനെ ഏതിരിക്കുന്നോ അവരെയും അത് വാൽവിൽ എടുത്തു നടക്കുമാറും എന്റെ പാവമാണ് കർമ്മങ്ങളിലെ എന്റെ തവിന്തു വാളുമാറ് അള്ളാഹ് എങ്ങനെ തടുത്തിരിക്കുന്നോ അവരെ മുത്താഹ തവിന്തു വാളുമാറും മുതൽ എനക്കും അപ്പാൽ ഉങ്ങൾക്കും തക്വാവെ കൊണ്ട് വസ്തു ചെയ്തു കൊണ്ടിരുന്നു അള്ളാഹുടെ നല്ലടിയാകലെ എന്റെ മുഴു ഉലകിലും ഇസ്ലാത്തിക്കെതിരായ മുസ്ലിങ്ങൾക്കെതിരായ പല സതികളും സൂഴ്ചികളും ഇടംപെട്ടു കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട് മുസ്ലിങ്ങളുടെ ഉടമകൾക്കോ ഉയർകൾക്കോ ഉത്തരവാദമില്ലാതെ ഒരു കാലഘട്ടത്തിലെ ഇന്ത്യ ഉലകിൽ മുസ്ലിങ്ങൾ പലയിടങ്ങളിലെ വാഴ്ന്നു കൊണ്ടിരിക്കുന്ന സന്ദർഭത്തിലെ ഞങ്ങൾ എന്നെ ചെയ്യ വേണ്ടും അള്ളാഹും അള്ളാഹുടെ റസൂലും എങ്ങനെ എന്നെ ചൊല്ലി തന്നിരിക്കുന്ന അറിഞ്ച് അതൻപടി നടപ്പത് എങ്ങനെ തലയായ കടമയായി ഇരുന്നു കൊണ്ടിരിക്കുന്നത് അള്ളാഹുടെ നല്ലടിയാകലെ പ്രശുദ്ധമായ ഖുർആനെ ഞങ്ങൾ എടുത്ത് പാക്കിന്റെ പൊഴുതും எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் யாதனில் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அழிக்கப்படுகின்ற நாள் வரையில் இந்த பூமியில் இரண்டு வகையான திட்டங்கள் இரண்டு வகையான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒன்று யூத நசாராக்கள் மற்றும் ஏனைய காதலர்களுடைய திட்டம் அடுத்தது வானக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹுடைய திட்டம் யூத நசாராக்கள் மற்றும் ஏனைய காதலர்களுடைய திட்டம் என்ன பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை ஒரு மனிதன் வாயினால் ஊதி அணைத்துவிட விரும்புவது போன்று இஸ்லாம் என்ற ஒளி விளக்கை எப்படியாவது அணைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் எப்படி ஒரு விளக்க ஒரு மனிதன் அணைக்க வேண்டும் என்று விரும்புவானோ இது போன்று இஸ்லாம் என்ற ஒளி விளக்க இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரகாசத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அதனுடைய சுடர் உலகத்தில் வீசக்கூடாது முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்த சமுதாயமாக வாழக்கூடாது என்பது அந்நிய சக்திகளுடைய விருப்பமாக இருக்கிறது அதே நேரத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹுடைய திட்டம் பிரசித்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் விரும்புகின்றேன் இந்த பூமியில ஹக்க மேலோங்க வேண்டும் சத்தியம் மேலோங்க வேண்டும் பாத்தில் அழிய வேண்டும் இரண்டும் எதிரும் எதிர்மான திட்டங்கள் இன்னொரு இடத்தில் அல்குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான் எம் குருன வயம் குருல்லா அல்லாஹுடைய தீன் இல்லாமலாக வேண்டும் என்று அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க இல்ல அல்லாஹுடைய தீன் தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறார் கைதா இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க இஸ்லாத்தை இந்த பூமியில நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சூழ்ச்சி செய்கிறேன் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய நல்லடியாசிலே அந்நிய சக்திகள் ஏதாவது ஒரு வழியில முஸ்லிம்களோட போராடி கொண்டே இருப்பாங்க அவருடைய நோக்கம் என்ன பரிசுத்தமான குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அவர்கள் உங்களோட போராடி கொண்டே இருப்பாங்க போராட்டம் என்கின்ற பொழுது சில சமயங்கள்ல இராணுவ ரீதியான ஆயுத ரீதியான போராட்டமாக இருக்கும் இன்னும் சில சந்தேகங்கள்ல சிந்தனை ரீதியான போராட்டமாக இருக்கும் சிந்தனை ரீதியான தப்பான தவறான கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில பரவச் செய்து சிந்தனை ரீதியான போராட்டமாக இருக்கும் அல்லது உள ரீதியான போராட்டமாக இருக்கும் எப்படி எது எப்படியோ பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ்
شو فضل أحد اللي كنان ولا يزالون يقاتلونكم أنا ولونا فورادي كوندي يرفعه هذا عايز ريدي أنا فورات ما خير كلام هذا سندنا ريدي أنا فورات ما خير كلام الذي ولا ريدي أنا فورات ما خير كلام إنذا فورات ما خير نالهم أور هل كور يم أور هل كور نوكم يكرا அந்த நோக்கம் என்ன ஹத்தா யர்தூக்கும் அந்தீனிக்கும் உங்களுடைய தீனை விட்டும் உங்களை சித்தகரிப்பிடணும் உங்களை மனமாற்றம் செஞ்சிடணும் உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பையும் விட்டு வைக்க கூடாது நீங்க பேரளவில் முஸ்லீம்களாக வாழணும் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் யூதர்களை போல கிறிஸ்தவர்களை போல இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய போராட்டத்துடைய நோக்கம் என்று பரிசுத்தமான குரான் அல்லாஹ் சொல்லுகிறார்கள் இவர்களுடைய இந்த விருப்பம் சாதாரணமான முஸ்லிம்களாகிய எங்களோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை மாறாக அவர்களுடைய பெரிய திட்டம் ஒன்று இருந்தது யூத நசாராக்களுக்கு எப்படியாவது ஒரு முயற்சி செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூதனாக மாற்றிவிட வேண்டும் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முயற்சி செஞ்சு எப்படியாவது ஒரு நஸ்ரானியாக ஒரு கிறிஸ்தவராக மாற்றிவிட வேண்டும் என்பது யூத நசாராக்களுடைய விருப்பமாக இருந்தது இதைதான் பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் வலன் தர்லா அங்கல் யஹூது வலன் நசாரா حتى تتبع ملتهم نبينا يهمي இந்த யஹூதிகளோட இந்த நஸ்ரானிகளோட நீங்க என்னதான் சமரச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் நீங்க என்னதான் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் நீங்க என்னதான் அவர்களோட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இணக்கப்பாட்டு தெரிவித்தாலும் அவர்கள் உங்களை கண்டு ஒருபோலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க திருப்தி அடைய மாட்டாங்க அவங்க உங்களை பார்த்து திருப்தி அடைய வேணுமெண்டா ஒரு நிபந்தனை ஹத்தா தத்தஞானம் இல்லை நீங்க அவங்கள மார்க்கத்தை பின்பற்றி நீங்க ஒரு யூதனாக மாறணும் அல்லது நீங்க ஒரு கிறிஸ்தவனாக மாறணும் அப்பதான் அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க உங்களை பார்த்து புரிஞ்சு கொள்வாங்க என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாத்துக்கு எதிரான போராட்டம் என்பது உண்மையான முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டம் என்பது இன்று நேற்று உருவானது அல்ல தொன்றுபட்டு இன்று வரை இன்றிலிருந்து உலக முடிவு நாள் வரை அது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்றாலும் யாருதான் உண்மையான இஸ்லாத்துக்கு எதிராக சத்தியமான முஸ்லிம்களுக்கு எதிராக ஏன் சத்தியமான முஸ்லிம்கள் என்று சொன்னால் சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க சேத்தில நாட்டப்பட்ட கம்பம் போல சேத்தில நாட்டப்பட்ட கம்பம் போல தங்களை முஸ்லிம்கள் என்று இனங்காட்டிக் கொள்றாங்க அவர்களுடைய இஸ்லாம் அவர்களுடைய இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை வைத்து அவங்க முஸ்லீமாக வாழல அவங்க எந்த என்வயர்மெண்ட்ல எந்த சூழல்ல வாழ்றாங்களோ அல்லது அவங்க எந்த நிலைமையை சந்திக்கிறாங்களோ அதை வச்சுதான் அவங்களுடைய இஸ்லாத்தை அமுல்படுத்துறாங்க குடும்பத்தை வச்சுதான் இஸ்லாத்தை அமுல்படுத்துறாங்க இஸ்லாத்தை வச்சு குடும்பத்தை நடத்தல ஒரு கல்யாணம் காட்சி என்று சொன்னா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது கல்யாணம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்க மாட்டாங்க எங்கட சூழல்ல எங்கட வாங்க வாழக்கூடிய இடங்கள்ல எப்படி திருமணம் நடந்தா அடுத்தவங்க எங்களை பார்த்து புரிஞ்சு கொள்வாங்களோ அந்த திருமணம் தான் எங்களுடைய திருமணம் இப்படியான சில மனிதர்கள் இல்ல அதிகமான உலகத்துல வாழ்றாங்க முஸ்லீம்கள் இந்த பேர்ல பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இப்படியான முஸ்லீம்களை பத்தி சொல்லுகின்ற பொழுது ஹஸ்ரத் துன்யாவல் ஆஹிரா இவங்களுக்கு துன்யாவும் நஷ்டம் இவங்களுக்கு ஆஹிரமும் நஷ்டம் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்றாலும் யார் உலகத்தில் ஹக்கான முஸ்லீமாக எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் எப்படியான நிலைமைகளை அவன் சந்தித்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவன் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறது அல்ல அடுத்தவங்க என்ன புகழ வேண்டும் அல்லது அடுத்தவங்க என்ன இகழ வேண்டும் என்பது அல்ல என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் இல்லாமல் இருந்த என்ன எந்த அல்லாஹ் படைத்து அனுப்பினாலும் அந்த அல்லாஹ் என்ன பார்த்து சந்தோஷம் அடையணும் இன்ன சலாத்தி வனுசுகி வம்சியாய வமமாக்கி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்து தொழுகையில தக்பீரை கட்டி அல்லாஹிடத்துல சொல்றோம் யா அல்லாஹ் என்னுடைய வலிரங்கமான இபாதத்துகள் என்னுடைய உள்ரங்கமான இபாதத்துகள் என்னுடைய ஹயாத்து என்னுடைய மௌத்து எல்லாமே உனக்கு அர்ப்பணம் உனக்காக வேண்டித்தான் நான் உலகத்துல வாழ்றேன் உலகத்துல உனக்காக வேண்டித்தான் நான் மௌத்தாகிறேன்
என்று சொல்லி போட்டு அதை எங்க செயல்ல நாங்க எடுத்து காட்டலையாம் என்றால் எங்கள்கிட்ட உண்மையான இஸ்லாம் இருக்கின்றது என்பதை எங்களால ஆணித்தரமாக சொல்லிவிட முடியாது. எது எப்படியோ அல்லாஹுடைய நல்லடியார்களே, யார் உலகத்துல உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வாங்களோ எந்த சக்திகள் சேர்ந்தாலும் சரி அவங்களை எதுவுமே செய்ய முடியாது. வெளிரங்கத்துல மனதுக்கு பாரமான சில தாக்கமான நிகழ்வுகள் ஏற்படலாம். அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நிலைமையை சீராக்கி இறுதியான வெற்றிய முடிவான கண்ணியத்தை உண்மையான ஹக்கான முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது எந்த சந்தேகமே கிடையாது. பரிசுத்தமான குர்ஆன் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை பல இடங்களில் மிக தெளிவாக பேசுகிறேன். நல்ல முடிவு என்பது முத்தகிங்களுக்கு, அல்லாஹ் அஞ்சி அல்லாஹ் பயந்து வாழக்கூடியவங்களுக்கு. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம். அந்த ஜபூர் வேதத்தில் அல்லாஹ் ஒரு சொன்ன செய்திய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். லகத்பனா ஃபி ஜபூரி மின் பஅதி ஸிக்ரி அன்னல் அர்ல யரிதுஹா இபாதிய ஸாலிஹூன். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜபூர் வேதத்திலே நான் சொல்லியிருக்கின்றேன். என்ன சொல்லியிருக்கிறேன் தெரியுமா? அன்னல் அர்ல யரிதுஹா இபாதிய ஸாலிஹூன். இந்த பூமியுடைய ஆனந்தரக்காரர்கள், இந்த பூமியுடைய வாரிசுக்காரர்கள், செல்வந்தர்கள் என்று சொல்லல, ஆட்சியாளர்கள் என்று சொல்லல, ஆயுதம் தரித்தவர்கள் என்று சொல்லல, அறிவாளிகள் என்று சொல்லல, உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லல, ஏழைகள் என்று சொல்லல. மாறாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த பூமியினுடைய ஆனந்தரக்காரர்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவங்க. அவங்க செல்வந்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பாமர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம். யார் தட்டில நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அல்லாஹ் எனக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு செல்வது என்ற லட்சியத்தோட யாரு அந்த உண்மையான எதிர்பார்ப்போட உலகத்தில் வாழ்வானோ அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார். அவங்கதான் இந்த பூமியினுடைய ஆனந்தர்கள். அல்லாஹ் மானத்தையும் அல்லாஹ் இந்த பூமியையும் படைப்பதற்கு முன்னர் எடுத்த முடிவு, அந்த முடிவை அல்லாஹ் பல வேதங்கள்ல சொல்லியிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான், லக்கத் சபகத் கலிமத்துனா லிஇபாதினல் முர்சலீன் இன்னஹும் லஹுல் மன்சூரூன் வ இன்ன ஜுந்தனா லஹுல் காலிபூன். அல்லாஹ்வாஹி நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். என்ன முடிவு? என்னுடைய ஜுந்துக்கு, என்னுடைய படையினருக்கு தான் வெற்றி கிட்டும். இது என்னுடைய முடிவு. அல்லாஹ்வுடைய படையினர் என்றா யாரு? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட ஆட்சி இருக்க வேணும், அதிகாரம் இருக்க வேணும், பணபலம் இருக்க வேணும், ஆட்பலம் இருக்க வேண்டும் என்ற நியதி கட்டாயம் கண்டிஷன் கிடையாது. மாறாக யாரிடத்தில் உண்மையான வைராக்கியமான ஈமானும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையும் இருக்கிறதோ குர்ஆன் பேசுகின்றது உலாய்க ஹிஸ்புல்லாஹ், அவங்கதான் அல்லாஹ்வுடைய படையினர், அவங்கதான் அல்லாஹ்வுடைய படையினர். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அலா அறிந்து கொள்ளுவோம், அலா தெரிந்து கொள்ளுங்கோ, அலா விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கோ, இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படையினருக்குத்தான் வெற்றி கிட்டும். நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடியவன் அல்லாஹ், நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடியவன் அல்லாஹ். சில நேரத்தில் வெளிரங்கமான சூழ்நிலைகளை வைத்து நாங்க அல்லது சடவாத சிந்தனைகளை வைத்து வெளிரங்கமான விளைவுகள் இதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா இப்படி நடக்கும், இந்த சக்தியும் இந்த சக்தியும் இணைந்தா இது நடக்கும், இவங்கள்ட்ட இவ்வளவு ஆயுதம் இருக்கு, இவங்கள்ட்ட ஆட்சி இருக்கு, இவங்கள்ட்ட படபலம் இருக்கு, இதெல்லாம் எங்கட நாட்களை கழிக்கிறதுக்கு அல்லது எங்களுடைய சிந்தனைகளை நடத்தாற்றுறதுக்கு நாங்களாக உருவாகி கொண்ட பேச்சுக்கள். அல்லாஹ் இடத்துல இவை எதுவுமே எந்த பிரயோசனத்தையும் எந்த தாக்கத்தையும் உண்டாக்காது. இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னர் அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவின்படிதான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும். ஆட்சியை கொடுக்கிறவனும் அவன், ஆட்சியை பறிக்கிறவனும் அவன். அவன் அரசன் அல்ல, அரசர்களுக்கு பேரரசன். அவன் நாடின ஆட்சியை கொடுப்பான், நாடின ஆட்சியை கலட்டி எடுப்பான். வான் கேட்டு இருந்தது சொல்லில்லாஹும் மாலிகல் முல்க், அல்லாஹ் அரசன் அல்ல,
அவன் அரசன் அல்ல, அரசர்களுக்கு பேரரசன். ஆட்சியாளர்கள் அவன் கொன்றோ இல்ல, ஆட்சியாளர்கள் அவன் கைப்பிடியில். அவன் நாடினவங்களுக்கு ஆட்சி கொடுப்பான். அவன் நாடித்தான் சொன்னா கொடுத்த ஆட்சியை கலட்டி எடுப்பான். மக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல கலட்டி எடுப்பான், பறித்து எடுப்பான் ஆட்சி என்று சொன்னான். என்ன காரணம்? அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான்டா, அல்லாஹ் ஆட்சியை திருப்பி எடுக்கின்றான் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுக்கு மகானத்தால அந்த வார்த்தையை பாதிக்காம உலமாக்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், கலட்டி எடுக்கிற பறித்து எடுக்கிறதுக்கு பாதிக்கிற. கொடுத்தான் என்று சொல்றதுக்கு எதிர்கருத்து, அவன் எடுத்தான், எடுத்தான் என்று சொல்லவில்லை, பறித்து எடுக்கின்றான். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, யாரத்தில பதவி போய் சேர்ந்துட்டோ, யாரு பதவியில உட்கார்ந்துட்டாரோ அவரோட மனசு இடம் கொடுக்காது, அவரை விட்டும் அந்த பதவி பறி போவது. எப்படியாவது முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு வழியை தேடி அந்த பதவிய தன்னிடத்தில தக்க வைத்துக் கொள்வதுதான் அவர் விரும்புவாரு. அது சின்ன பதவியாக இருக்கட்டும் அல்லது பெரிய பதவியாக இருக்கட்டும், ஏதோ நாலு பேரை விட அவருக்கு சமூகத்தில ஒரு பார்வை இருக்கிறதாம், நாலு பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அவரிடத்துல வந்துட்டாம் என்று சொன்னா மனிதர்களுடைய இயல்பு அந்த பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களோட மனசு இடம் கொடுக்காது. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், உன் மனசை பத்தி எனக்கு தெரியும், உனக்கு நான் இரவலாக ஆட்சியை தந்துட்டா, நான் உனக்கு இரவலாக தந்த ஆட்சி உன்னை விட்டும் பறி போவது உன் மனசுக்கு விருப்பம் இல்லை, அது எனக்கு தெரியும். அதனால நான் என்ன செய்யறேன், நீ விரும்பினாலும் சரி நீ விரும்பாவிட்டாலும் சரி நான் தந்து போட்டு கலட்டி எடுக்கிறேன். குரான் பேசுகின்றது, நான் நாடி நான் கண்ணியத்தை கொடுப்பேன். கண்ணியம் என்பது எந்த கையில இருக்கு? கேவலம் என்பது எந்த கையில இருக்கு? ஒரு காலத்துல அரண்மனையில உட்கார்ந்து சிம்மாசனத்தில ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பான். நான் என்ன செய்வேன்? நான் நினைச்சா அவரை கொண்டு போய் சிறை கூடத்துல தள்ளி அங்க உள்ள ஜெயில இத்தனை கம்பி இருக்குன்னு என்ன இருப்பேன்? ஜெயில இருந்துகிட்டு கம்பி எண்ணி கொண்டிருந்தான், அவனை கொண்டு போய் ஆட்சி கூடத்துல ஏற்று அந்த சக்தி, அந்த வல்லமை, அந்த கண்ட்ரோல் அது எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன காலாக்குள்ளி செய்யும் பதிவு, எல்லா வகையான குதிரத்தும் எல்லா வகையான சக்தியும் அது எனக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன் அல்லாட்ட இருக்கு? இந்த பிரமாண்டமான வானத்தை எல்லாம் படைச்சு போட்டு, இந்த பிரமாண்டமான பூமி எல்லாம் படைச்சு போட்டு, இந்த வானத்தையும் பார்த்து இந்த பூமியையும் பார்த்து அல்லாஹ் சொன்னானா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வானமே பூமியே நான் தான் ஒரு ரெண்டு பேரையும் படைத்தேன், இப்ப நான் ஒரு ரெண்டு பேரையும் அழைக்கிறேன், நீங்க இஷ்டம் என்றாலும் வாங்க, இஷ்டம் இல்லாட்டியும் வாங்க. வானத்தை படிச்சு போட எல்லாம் கூப்பிட்டாங்க வா, பூமியை படிச்சு போட எல்லாம் கூப்பிட்டாங்க வா. இது லைஃப் இல்ல, மௌனம் இல்ல, பரிசுத்தமான குர்ஆன் எல்லாம் சொன்னது. ரெண்டு பேரும் இஷ்டம் என்றாலும் வாங்க, கஷ்டம் என்றாலும் வாங்க, இஷ்டம் என்றாலும் வாங்க, உங்களுக்கு கஷ்டம் என்றாலும் வாங்க. வானம் சொல்லிட்டான், அதோட சேர்ந்து பூமி சொல்லிச்சா, கால நீ அழைத்தால் எங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கு? இதை நாங்க இஷ்டத்தோட வந்துட்டோம். வானத்தோட பேசினவன் ரப்பு, பூமியோட பேசினவன் ரப்பு, மலையோட பேசக்கூடியவன் ரப்பு, மலையோட பேசக்கூடியவன் ரப்பு. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அந்த மலையை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, மலைகளே நீங்க நபி தாவூதோட சேர்ந்து அவருடைய திக்ர்களை, அவருடைய தஸ்பீஹாத்துகளை, அவர் ஓதக்கூடிய அந்த ஜபூருடைய வாசகங்களை நீங்களும் அவரோட சேர்ந்து எதிரொலியுங்க. மலையோட பேசினவன் அவன், நெருப்போட பேசினவன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களை நெருப்புல போட்டாச்சு, நெருப்புல போட்டாச்சு.
ஒரு உண்மையான மூமின் என்னதான் நிலைமை ஏற்பட்டாலும் அவனுடைய சிந்தனை அல்லாவை விட்டு வேற எந்த வஸ்துக்களின் பக்கமும் போகாது. எந்த வஸ்துக்களின் பக்கமும் போகாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து முன்னுக்கு நிக்கிறாங்க, வந்து சொல்றாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் செஞ்சுதாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரெண்டு சோதனை, ஒன்று கண்ணுக்கு முன்னால விளங்குது ஆக பெரிய லாபகரமான ஒன்று ஹஸ்ரத் ஜிப்ரீல். அதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னால விளங்குது ஆக பெரிய தீங்கு தரக்கூடிய என்னுடைய உயிரை கொல்லக்கூடிய நெருப்பு. கண்ணுக்கு முன்னால நலவும் விளங்குது, கனவுக்கு கண்ணுக்கு முன்னால தீங்கு விளங்குது. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க இந்த ஜிப்ரீல் எனக்கு உதவி செய்வதில்லை, எனக்கு நலவு செய்வதில்லை, அவர் அல்லாஹிடத்தில் தேவையானவர். அதே நேரத்தில் இந்த நெருப்பு எனக்கு தீங்கு இழைப்பதில்லை, என்னை எரிக்க என்ன சாம்பலாக்கிறதுல அல்லாஹிடத்தில் தேவையானது. ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எனக்கு நலவு செய்யவும் முடியாது, இந்த நெருப்பு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எனக்கு தீங்கு செய்யவும் முடியாது. இதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு அவங்க சொன்னது ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு உங்களோட உதவி தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமையானவர். சகோதரர்களே, நெருப்பிடத்தில் மூன்று தன்மைகள் இருக்கின்றன. நெருப்பிடத்தில் மூன்று தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று, இரண்டாவது நெருப்பிடத்தில் எரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, மூன்றாவது நெருப்பிடத்தில் எரியக்கூடிய தன்மை இருக்கிறது. நெருப்பு எரிகிறது, நெருப்பு எரிக்கிறது, மூன்றாவது நெருப்பு. நெருப்புக்கும் சொந்தக்காரன் அல்ல, நெருப்புல இருக்கக்கூடிய எரிதல் பற்றுதல் என்று சொல்லக்கூடிய தன்மைக்கும் சொந்தக்காரன் அல்ல, நெருப்புல இருக்கக்கூடிய எரித்தல் அல்லது எரிய வைத்தல் என்ற தன்மைக்கும் சொந்தக்காரன் அல்ல. இப்ராஹிம் நபியுடைய நெருப்பை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, ஏ நெருப்பே நீ எரிய வேணும், ஆனால் நபி இப்ராஹிமை எரிக்க கூடாது. நெருப்பே ஓடணும். அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு ஓடற போடல, போய் நெருப்பு அணைச்சு போட்டுவாங்க. எத்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய நலவையும் கண்ணுக்கு தெரியக்கூடிய தீங்கையும் நம்பாது, அதன் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தாது அல்லாஹ் மாத்திரம் நம்பினாங்களோ, அல்லாஹ் நெருப்போடு நேரடியாக பேசினாங்க. குர்ஆன் பேசுகிறது, யா நாரு கூனி பர்தா, யா நாரு நெருப்பு. எங்க ரப்புல் ஆலமீ வானத்தோட பேசியவன், எங்கட ரப்பு பூமி பூமியோட பேசினவன், எங்கட ரப்பு நெருப்போட பேசினவன், எங்கட ரப்பு மலையோட பேசினவன். எங்கட ரப்புக்கு உலகத்தில பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவனுக்கு முன்னால சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கு. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கு. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அவனை துணி செஞ்சு கொண்டிருக்கு. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்டா, எந்த இடி முழக்க சத்தத்தை கேட்டு அது உங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக உங்களுடைய விரல்களினால உங்களோட செவிப்பாறைகளை பற்றி கொள்றீங்களோ, அந்த இடி முழக்கம் என்னுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கு. உண்மையான பொறுத்த வகையில அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றா, வாத்து என்று சொல்லக்கூடிய பறவை போல இருக்கும், அல்லது சாரா என்று சொல்லக்கூடிய பறவையை போலதான் அவருடைய நிலைப்பாடு இருக்கும். வாத்து என்ற பறவையை பொறுத்த வகையில அல்லது சாரா என்று சொல்லக்கூடிய பறவையை பொறுத்த வகையில உலகம் எல்லாம் வெள்ளம் வந்தாலும் அவைகளுக்கு பயம் கிடையாது, அவைகளுக்கு அச்சம் கிடையாது. காரணம், அவைகளுக்கு நீங்க தெரியும், அவைகளுக்கு நீங்க விளையாட தெரியும். இது போல உண்மையான மூமினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா, இந்த வானம் வேறொரு வானமாக மாறட்டும், வானம் இரும்பாக மாறட்டும், பூமி செம்பாக மாறட்டும், இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும், பரவாயில்லை என்னோட இந்த ரப் இருக்கிறான், அதனால எனக்கு வாழ தெரியும். இதுதான் நண்பர்களுடைய ஈமான். நாங்க பார்க்கலாம் எத்தனையோ எத்தனையோ போன்கள் வந்திருக்கின்றன, எத்தனையோ வகையான
மொபைல் என்றும் டயலாக் என்றும் ஏர்டெல் என்று சொல்லி எத்தனையோ வகையான நெட்வொர்க் உலகத்தில் வந்துச்சு. அவைகள் வந்து குறிப்பிட்ட இடங்களில் வேலை செய்யாது, லைன் எங்களுக்கு கிடைக்காது, நோ கவரேஜ், கவரேஜ் இல்லை என்று சில நேரத்தில் எமர்ஜென்சி கோல் ஒன்லி என்று மட்டும் இருக்கும். ஆனா எப்ப நாங்க எங்க ரப்போட தொடர்பை உறுதியா வச்சுக்கொண்டோம்டா, அது எங்கேயுமே அந்த நோ கவரேஜ் பேச்சே இல்லை. எங்க வச்சாலும் லைன் வேலை செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செங்கடல்ல வச்சு லைன் ஏற்படுத்தினாங்க, செங்கடல்ல வச்சு தொடர்பை ஏற்படுத்தினாங்க, அங்க லைன் வேலை செஞ்சிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நெருப்புக்குள்ள வச்சு லைன் ஏற்படுத்தினாங்க, அது லைன் கொலிச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நீண்ட வயசுல வச்சு தொடர்பை ஏற்படுத்தினாங்க, அங்க லைன் வேலை செஞ்சிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தூபானுட வெள்ளத்துல வச்சு லைனை ஏற்படுத்தினாங்க, அது லைன் கொலிச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிலுவையில ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் அங்க லைன் ஏற்படுத்தினாங்க, கனெக்ஷனை ஏற்படுத்தினாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த யூதர்கள் நினைக்கிறாங்க நாங்க இயேசுநாதர கொலை செஞ்சு போட்டோம் என்று, இயேசுநாதர சிலுவையில் அரைஞ்சு போட்டோம் என்று. அல்லாஹ் சொல்றான், அவங்க கொல்லவும் இல்லை, அவங்க சிலுவையில் அறையவும் இல்லை, அவர் எங்களை அழைத்தார், எங்களோட தொடர்பு ஏற்படுத்தினார், அவரை நாங்க வானத்தில் உயர்த்திட்டோம். அவன் தான் ரப்பு. அவங்கள ஒருவர் கீழே பார்த்தாலும் எங்களை கண்டுகொள்வாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அபூபக்கர் நாங்க ரெண்டு பேரா இருக்கிறோம் என்று நீ நினைக்கிறாய், இல்ல அல்லாஹ்வும் தாலிதுமா, அல்லாஹ் எங்களோட மூணாவது இருக்கிறான். பெரியார்கள் சகோதரர்களே, இன்றைக்கு ஏன் எங்களை நிலவரங்கள் மோசமாக இருக்கிறது என்று சொன்னா, நாங்க இன்னும் எங்களுடைய ரப்ப அறியல. என்னென்னத்தையோ அறிஞ்சிருக்கிறோம், என்னென்னத்தையோ புரிஞ்சிருக்கிறோம், ஆனா எங்களோட ரப்ப நாங்க இன்னும் அறியல. ஆனா தங்கைக்குரிய சஹாபாக்கள் எதை அறிஞ்சாங்களோ எதை அறியலையோ அது வேறு விஷயம். ஆனா அவங்க ரப்ப அறிஞ்சிருந்தாங்க, அவங்க அல்லாஹ் விளங்கியிருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையுடைய லட்சியமாக இருந்துச்சு அடுத்தவனை திருப்தி படுத்துறது அல்ல, அடுத்தவனுக்கு முன்னால கண குனிஞ்சு நிக்கக்கூடிய ஆக்கள் அல்ல. அல்லாஹ் எனக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய உண்மையான தீனை தந்திருக்கிறான், ஏன் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னா, அதை வச்சு என்னுடைய ஆகரத்தையும் சீராக்கணும், அதை வச்சு என்னுடைய துன்யாவையும் சீராக்கணும், அதுக்கு அல்லாஹ் எனக்கு தந்த மார்க்கம் தான் தீன் என்ற உணர்வு தங்கைக்குரிய சஹாபாக்களுடைய உள்ளத்திலையும். ஆரம்பத்தில் சொல்லி வர மாதிரி எந்த நிலைமைகள் போனா வந்தாலும் சரி போனாலும் சரி, உண்மையான மூமின் அவைகளை கண்டு பயப்பட மாட்டாங்க. இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒரு முடிவு ஏற்படுது. சில இடங்கள்ல முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க, முஸ்லிம் பெண்கள் விதவையாக்கப்படுறாங்க, முஸ்லிம் சிறார்கள் அனாதையாக்கப்படுறாங்க. அக்கான முஸ்லிம்கள், உண்மையான எத்தனையோ முஸ்லிம்கள் இந்த பாதிப்புக்குள்ள உள்ளாக்கப்படுறாங்க. சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இஸ்லாம் ஹக்கன்று சொல்றீங்க, அல்லாஹ் ஹய்யும் கய்யூம் என்றும் நிலையானவன் என்றும் உயிரோடு உள்ளவன் என்று சொல்றீங்க, ஏன் இந்த முஸ்லிம் குழந்தைகள் இப்படி அனாதையாக்கப்படணும், ஏன் இந்த முஸ்லிம் பெண்கள் விதவையாக்கப்படணும், அல்லாஹ் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதே சந்தேகம் தங்கைக்குரிய சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டு உஹத் யுத்தத்தில் அவங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு, தோல்வி ஏற்பட்டுச்சு. சஹாபாக்களும் மனிதர்கள், மனசுல வந்துட்டு அல்லாஹ்வுடைய நபி எங்களோட இருக்கிறாங்க, குர்ஆன் இறங்குது, நாங்க ஹக்கான முஸ்லிம்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க, ஆனா ஏன் எங்களுக்கு இந்த தோல்வி, 80 முஸ்லிம்கள் சஹீதாக்கப்பட்டுட்டாங்க, என்ன காரணம்? உள்ளங்கள்ல உள்ள ரகசியங்களை அறிந்தவன் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல வசனத்தை இறக்கி அந்த சஹாபாக்களை மாத்திரம் அல்ல, கியாம நாள் வரையில வரக்கூடிய இப்படியான சந்தேகங்கள் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாடம் படிச்சு கொடுக்கிறான். அவன் சொன்னான், வலா தஹினூ வலா தஹ்சனூ, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை கண்டு நீங்க பயப்படவும் வேணாம், நீங்க
கவலைப்படவும் உயர்ந்தவர்கள். ஆனா ஒரு கண்டிஷன், உங்கள்கிட்ட பணம் இருக்கணும், உங்கள்கிட்ட பட்டம் இருக்கணும், உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கணும், உங்கள்கிட்ட இன்னென்ன டிகிரி முடிச்சாக்கள் இருக்கணும். அதெல்லாம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னா நீங்க உயர்ந்தவர்கள், ஆனா ஒரு கண்டிஷன், இன்க்ளூட் மூமினி, உங்கள்கிட்ட உண்மையான அசைக்க முடியாத ஈமான் இருக்கணும். சொல்லி போட அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு உஹத் யுத்தத்துல தோல்வி வந்தாலும் அதுக்கு முன்னர் நடைபெற்ற பத்ர் யுத்தத்துல வெற்றி தானே கிடைச்சிச்சு உங்களுக்கு, அதுக்கு வெற்றி தானே கிடைச்சிச்சு. அதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வாகிய நான் காலங்களை இப்படித்தான் கடைசாட்டுவேன், சில நேரத்தில் அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன், சில நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் நாலு காரணங்கள் சொல்றேன். அவைகளை விரிவாக பேசுவதற்கு நிச்சயமாக எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, என்றாலும் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். நாலு காரணங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலாவது காரணம், ஏன் நான் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்துறேன் தெரியுமா, இப்படியான நிகழ்வுகளை தந்து நான் உங்களை செக் பண்ணி பார்க்கிறேன், உங்களோட ஈமான் எந்த தரத்தில் இருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றோம், எங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி செக் பண்றோம், என்னென்னத்தையோ செக் பண்றோம், எங்களோட ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்னு எத்தனை பேர் செக் பண்றோம். அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு ஒரு நிகழ்வை நான் தாரது, உங்களோட ஈமான் எந்த தரத்தில் இருக்குன்னு பாக்குறது. ரெண்டாவது, நீங்க மனிதர்கள ரீதியில தப்பு தவறு செஞ்சிருக்கலாம், இப்படியான நிலைமைகளை உங்களுக்கு தந்து நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, உங்களோட பாவங்களை எல்லாம் உங்களை விட்டு நான் இல்லாம ஆக்குறேன். மூணாவது, நீங்க போற யுத்தங்கள்ல நீங்க உள்ள இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சி கொண்டு வந்தா நான் யாருக்கப்பா ஷஹாதத்தை கொடுக்கறேன், நான் யார ஷஹீதாக்குறேன், யூதனை ஷஹீதா கேளுமா, அல்ல ஒரு கிறிஸ்தவனை நான் ஷஹீதா கேளுமா. ஷஹாதத் என்ற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, அந்த பாக்கியத்தை நான் உங்களுக்கு தானே தரணும். அதனால மூணாவது நான் இப்படி செய்யறேன். நாலாவது அல்லாஹ் சொல்றான், வயம் ஹக்கல் காஃபிரி, நான் உங்களுக்கு இப்படி செய்யறது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களை அழிக்கிறதுக்கு. தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு முஸ்லிமினுடைய தோல்வி காஃபிருடைய அழிவினுடைய ஆரம்பம். எதுவரையில ஒரு முஸ்லிம் ஒரு அந்நியனுடைய உள்ளத்துல நாங்க முஸ்லிம்களை மிதிச்சிட்டோம், முஸ்லிம்களை எங்க காலுக்கு கீழே மிதிச்சிட்டோம் எந்த கர்வமும் பெருமையும் வர மாட்டாதோ அது வரையில அல்ல அந்த காஃபிரை அழிக்க மாட்டாங்க. எப்ப அந்த கர்வம் வருமோ அந்த கர்வமும் அந்த பெருமையும் தான் அந்த காஃபிருடைய அழிவினுடைய ஆரம்பம். எதுவரையில் அல்லாஹ் ஃபிரௌன் அழிக்கலேண்டா அவனோட உள்ளத்தில் இந்த கிபுரு வராத வரையில், எதுவரையில் அல்லாஹ் தஆலா அபூ ஜஹல் அழிக்கலேண்டா அவனோட உள்ளத்தில் இந்த கிபுரு வராத வரையில். அதுபோல எங்கட காலத்தில் எத்தனையோ கெட்ட வம்பர்களை அல்லாஹ் அழித்தான் என்று சொன்னா, அவங்களை நாசமாக்கினான் என்று சொன்னா, அதுக்கு காரணம் முஸ்லிம்கள் கைவிட்டு அல்லாஹுடைய நல்லடியார்களே. எனவேதான் நல்ல யாகம் வச்சுக் கொள்ளுங்க, உலகத்தில் யாரு தன்னுடைய அடாவடித்தனத்தை தன்னுடைய அட்டகாசத்தை நிரூபிப்பதற்கு எதை வச்சு பெருமை அடிப்பாங்களோ அதை வச்சு அல்லாவுக்கு சாவுமணி கட்டுவாங்க. ஆட்சியை வச்சு நீங்க பெருமை அடிச்சீங்க, அல்லாஹ் அதே ஆட்சியை வச்சு உங்களை முகம் குப்புறவங்களுக்கு காட்டுவாங்க. எப்ப நீங்க உங்களோட பணத்தை வச்சு பெருமை அடிப்பீங்களோ அந்த பணத்தை வச்சு அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவாங்க. எப்ப அறிவை வச்சு பெருமை அடிப்போமோ அல்லாஹ் அதே அறிவை கொண்டு கேவலப்படுத்துவாங்க. எப்பொழுது ஃபிரௌன் இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை நீர் வளங்களும் எனக்கு கீழால ஓடும் என்று சொன்னானோ, இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை நீர் வளங்களும் எனக்கு கீழால ஓடுது என்று பெருமை அடித்தானோ, அல்லாஹ் என்ன செய்தான், சிறிது காலம் கழித்து எந்த ஃபிரௌன் தனக்கு கீழால நீர் ஓடுவதாக பெருமை அடித்துக் கொண்டிருந்தானோ அந்த ஃபிரௌன் தலைக்கு மேலால அந்த தண்ணியை ஓட வைத்தான். கீழால ஓடிய தண்ணி இப்ப ஃபிரௌன் தலைக்கு மேலால போகுது. இப்ப அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான் குர்ஆன் எடுத்து பாருங்க. ஒரு காலத்தில் எந்த பனு இஸ்ரவேலர்களை அற்பமானவர்கள் இழிவானவர்கள்
கேவலமானவர்கள், யதார்த்தம் தெரியாதவர்கள், நாகரிகம் புரியாதவர்கள், உலகத்தில் வாழ தெரியாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தானோ அந்த பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்ப ஈமான் கொண்டாங்களோ, எந்த ரப்பு சொன்ன விவகாரம் நடந்தாங்களோ, அந்த ரப்புடைய ரப்பை நானும் ஈமான் கொள்றேன். எனவேதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களை காசி பணத்தை கொண்டோ, எங்களை பட்டம் படிப்பை கொண்டோ அல்லாஹ் நெருங்க முடியாது. அல்லாஹ் இந்த ஆடையை பாக்கறல்ல, இந்த கோட்டையும் ஷூட்டையும் பாக்கறல்ல, அல்லாஹ் இந்த ஜிப்பாவையும் அல்லாஹ் இந்த தாடியையும் பாக்கறது இல்ல. அல்லாஹ் பாக்கிறது ஹக்கான யக்கீனை பாக்கிறது, எங்களோட உள்ளத்துல எந்த அளவுக்கு ஈமான் இருக்குன்னு நல்லா பாக்கிறது. அல்லாஹ் பாக்கிறது எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்கள் எப்படி இருக்குது. அமல்கள் என்பது பள்ளிக்கு வந்து தொழுது போட்டு போறது மட்டுமல்ல, அமல் அல்லாஹ் இல்லாட்டி சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் உம்ராவுக்கு போறது மட்டுமல்ல அமல், இல்லாட்டி எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு மிஸ்டீனுக்கு ஒரு சாப்பாட்டு பாத்திர வாய் கொடுக்கறது இல்ல அமல், மனைவியோட குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நடாத்துறதும் அமல் தான், வீட்டில் ஒரு திருமணம் செஞ்சு வைக்கவும் அதுவும் அமல் தான். அல்லாஹ் எங்களுடைய மார்க்கம் வந்து பிச்சைக்கார மார்க்கம் அல்ல, எங்கட நபி எங்களை பிச்சைக்கார சமுதாயமா விட்டு போட்டு போகல, எங்களுக்கு இபாதத் செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முறை, திருமணம் முடிக்கிறதுக்கு யஹூதியுடைய முறை, எங்கட வீட்டில் எங்கட பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பருவம் அடைஞ்சு அடைஞ்சா அதுக்கு கிறிஸ்தவன்ட முறைய அப்படி பின்பற்ற கூடுவதற்கு எங்கட நபி எங்களை பிச்சைக்கார சமுதாயமா விட்டு போட்டு போகல, எங்கட நபி எங்களை இப்படி விட்டு போட்டு போனாங்கன்னா அல்லாம பூசரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கசிதத்துல் புர்தான சொல்றாங்க, அஹல்ல உம்மதஹோ பிஹர்தி மில்லதிஹி கல்லைலி அல்லமா அல் அஸ்பாலி ஃபி அஜ்மீ, எங்கட நபி எங்களை எப்படி விட்டு போட்டு போனாங்கன்னா சிங்கம் அந்த குட்டிகளை எப்படி பாதுகாப்பாக குறைக்குள்ள விட்டு போட்டு போகுமோ அப்படி பாதுகாப்பா தான் எங்கட நபி விட்டு போட்டு போனாங்க. இன்றைக்கு எங்கட நிலைமை எப்படி என்றா, ஒரு மனிதன் தலைக்கு மேல நல்ல பிரியாணி இருக்கு, காலுக்கு கீழே மதுரமான நீர் ஓடுதோ, இவன் ஆக்கத்தை பிச்சை கேட்டு போறான், எனக்கு பசிக்குது என்ன தாங்கல, ஆக்கத்தை பிச்சை கேட்டு போறான், எனக்கு தாகமா இருக்கு குடிக்க தாங்கலன்னு, இவனுக்கு தெரியாது தலைக்கு மேல பிரியாணி இருக்கு, காலுக்கு கீழே மதுரமான நீரார் ஓடுது. இது போல அல்லாஹுடைய நபி பரிசுத்தமான குர்ஆனையும் பரிசுத்தமான ஹதீஸ்களையும் அன்னாருடைய தெளிவான வாழ்க்கையையும் எங்கிட்ட சொல்லி போட்டு போயிருக்கிறாங்க. யூதர்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள்ட்டையும் கலாச்சார பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக அல்லாஹுடைய நபி எங்களை விட்டு போட்டு போகல. எனவே உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்தா உலகத்தில் கூட எந்த சக்திகள் செய்தாலும் சரி எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அப்படித்தான் எதுவும் செஞ்சாலும் கூட நாங்கள் உலகம் எங்களோட வாழ்க்கை அல்ல, எங்களோட அசலான வாழ்க்கை ஆகரத்தில், நாங்கள் உலகத்துடைய மைந்தர்கள் அல்ல, நாங்கள் ஆகரத்துடைய மைந்தர்கள், எனக்கு உண்மையான வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் வாழ்றதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமான அப்படிப்பட்ட தீன எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.